ஹெலிகாப்டர் மணி அப்படின்ற டேர்ம் கேட்கும்போது நமக்கு சில பல டெஃபினிஷன் நம்மளுக்கே தோண வரும். அதில் ரெண்டு குறிப்பான டெஃபினிஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்கிறதுக்கு அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மணி தான் ஹெலிகாப்டர் மணியாக இருக்கும்னு நம்ம தோணும் கிடையாது. அண்ட் ஒருவேளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு போகிற மணி தான் அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மூணாவது ஒரு விஷயம் தோண வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஹெலிகாப்டர் மேலேருந்து நம்ம கீழே வந்து பணத்தெல்லாம் கொட்ட போகிறாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுவாக இருக்குமோ ஹெலிகாப்டர் மணின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி கீழே வந்து பணத்தை வந்து கொட்ட போகிறது கிடையாது. இதுக்கு வேறு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை தான் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொரோனாலேருந்து வருவோம். ஸோ கொரோனாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பை வந்து நம்மளால் தாக்கத்தை உணர முடியுது. அதுவும் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைண்டாக இருக்குது. மிகப்பெரிய கன்சர்ன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாருமே சேஃப்டிக்கோசரம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் பிஸ்னஸ் எங்கேயும் நடக்கிறது கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஆகாததுனால ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் நடக்கிறது கிடையாது. இதனால் வேலைவாய்ப்பு போய்கிட்டு இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இது பார்க்கப்படுது. இப்போது ஒரு நாட்டோட குளோபல் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட பர்ச்சேஸ் பவர் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவால் இந்த பர்ச்சேஸ் பவர் ரொம்பவே டிக்ளைண்டாக இருக்குது. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை நம்ம பே பண்ணுவோம். அண்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ எக்கனாமி ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஆனால் இப்போது பர்ச்சேஸ் பவர் ரொம்ப டிக்ளைனாக இருக்குது. காரணம் நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. இதனால் அந்த எல்லா ஃபீல்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட்ஸும் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நாட்டோட கீ எக்கனாமிக் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு அங்கே இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அவங்க கன்சம் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா எந்த அளவுக்கு கன்சியூமராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், மார்ச்லேருந்து ஜூலை இந்த 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்காமல் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக இந்த 5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தியேட்டர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஓடலை. கிட்டத்தட்ட இந்த 5 மாதத்தில் எந்த ஒரு மூவிஸும் வரல. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மூவி இண்டஸ்ட்ரினே சொல்லலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்கக்கூடிய ஐபிஎல்லே வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் இருக்குது. எந்த மேட்ச் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் ஃபுல்லாக தான் அந்த மேட்ச் போகும். மிகப்பெரிய ரெவன்யூ வந்து அங்கேயும் ஜென்ரேட் ஆகாமல் ஸ்டாப் ஆயிருக்கு. ஏப்ரல் மே அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்மர் வெக்கேஷன் அது. ஸோ இதனால் டூரிசமாக இருக்கட்டும் இல்லை நிறைய ஷாப்பிங் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு போயிருக்கு. அண்ட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி. அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு, இதுவும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சேஃப்டிக்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் வந்து பிஸ்னஸ் எங்கேயும் நடக்கலை. பிஸ்னஸ் நடக்காததுனால நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு போய்கிட்டு இருக்குது. அண்ட் வேலைவாய்ப்பு இல்லாததுனால சேலரி கொடுக்க முடியல, சேலரி இல்லாததுனால நம்மளுக்கு பணம் வர்றதில்ல, அந்த பணம் வர்றதுனால நம்மளால் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. இதனால் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி சர்க்குலேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட எக்கனாமி வந்து மிகப்பெரிய ரிசெஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கிற எக்கனாமி வந்து டவுன் ஆகும்போது அதை ஓவர் கம் பண்ண நிறைய மெத்தட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மானிட்டரி மெஷர் தான் இந்த ஹெலிகாப்டர் மணி அப்படின்றது. அதாவது ஒரு நாட்டில் சென்ட்ரல் பேங்க் இல்லை ரிசர்வ் பேங்க்னு இருப்பாங்க, அவங்க அதை வந்து பணத்தை வந்து அடிச்சிடுறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் இல்லை இந்த ரிசர்வ் பேங்க் வந்து பணத்தை வந்து தேவைக்கேற்ப பணத்தை பிரிண்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அண்ட் கவர்மெண்ட் அதை மக்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துருவாங்க. அதை வந்து மக்கள் வந்து தனக்கு ஏற்ப வந்து என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆகணுமோ அதை வாங்க ஆரம்பிப்பாங்க வெளியில் போய் அந்த பணத்தை யூஸ் பண்ணி. அண்ட் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த எக்கனாமி திரும்பி ஸ்டெபிளைஸ் ஆகிடும். கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆமாம், இந்த ஹெலிகாப்டர் மணி என்னன்னா இந்த எக்கனாமி வந்து இந்த ரிசெஷனுக்குள்ளே போகும்போது இல்லை ரிசெஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த எக்கனாமி ஸ்டெபிளைஸ் ஆகிறது தான் இந்த ஹெலிகாப்டர் மணியோட இன்டென்ஷனாகவே இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் மணி அப்படின்றது 1969 ஒரு எக்கனாமிஸ்டான மில்டன் ஃப்ரீட்மேன் அப்படின்றவளால் தான் இதை கோட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஹெலிகாப்டர் மணியோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வந்து ரிசர்வ் பேங்க்கில் சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த தேவைக்கேற்ப பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால பப்ளிக் கிட்டேருந்து இந்த மணி சப்ளை அதிகமாகும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சூமர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெளியில் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டிமாண்ட்ஸும் தேவைப்பட ஆரம்பிச்சிடும். அண்ட் இதனால் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப அது மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதோட முக்கியமான விஷயம் வந்து பர்ச்சேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குளோபல் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிட முடியும். இதனால் கடைசியாக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரிட்டர்னபிள் மணி. அதாவது ஒன்ஸ் இது பப்ளிக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த பப்ளிக் வந்து திருப்பி இந்த பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெலிகாப்டர் மணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமே இதுதான், ஹெலிகாப்டர் மணி வந்து திருப்பி கொடுக்க தேவை. இது ஒரு நான் ரிட்டர்னபிள் மணி. ஹெலிகாப்டர் மணியோட அட்வான்டேஜஸ் தெரிஞ்சோடனே ஆக ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐடியா, அப்போ இதே ஃபாலோ பண்ணலாமே. அப்போது ரிசர்வ் பேங்க்கில் சென்ட்ரல் பேங்க்கு நம்ம பப்ளிக்கு வந்து பின் இந்த மாதிரி பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், அதை நம்ம செலவு பண்ண போகிறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் எக்கனாமி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி இது டெவலப் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இந்த ஹெலிகாப்டர் மணியோட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது.
ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ எல்லாருக்கும் 10,000 ரூபாய் பணத்தை வந்து சரிசமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருக்கிட்டே பணம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட மதிப்பு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட்டை வந்து எல்லாரும் வாங்க போவாங்க. ஸோ எல்லாரும் வாங்க போகிறதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, எதுக்கு நான் இப்போ ஒன்று வாங்கணும், ஒரு 3 நாள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போன்னு சொல்லிட்டு வாங்க போவாங்க. ஸோ அப்போ என்ன அதெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து அந்த ப்ராடக்ட்டோட மதிப்பு பயங்கர அதிகமாகிடும். அதாவது 10 ரூபாவோட ப்ராடக்ட்டு 1,000 ரூபா மாறிடும். ஸோ ப்ராடக்ட்டோட மதிப்பு ஏறிடுது, அந்த கேஷோட வேல்யூ அதாவது அந்த மணியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிது. அதாவது ப்ராடக்ட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபான்னு ஆகிடுது. ஸோ இதனால் ப்ராடக்ட்டோட மதிப்பு ஏறிடுது. இப்போ 10 ரூபாவும் 1,000 ரூபாயும் ஒரே விஷயம் வந்துடுறதுனால அந்த மணியோட வேல்யூ குறைஞ்சி போயிடுது. இதனால் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் அந்த நாட்டோட கரன்சி டிவேல்யூ ஆகிடும். அண்ட் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து பப்ளிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள், அதாவது வெளியில் வந்து செலவு பண்ணுறதுனால இந்த மணி சர்க்குலேட் ஆகும் அப்படின்ற விஷயத்துக்காக கொடுக்குறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ் அப்படின்ட்டு இது எதுக்குன்னு இப்போ செலவு பண்ணுவோம், சேவிங்கில் வச்சுக்கலாம் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ சேவிங்கில் வைக்கும்போது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் பழைய பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மணி சர்க்குலேட் ஆகாமல் போயிடும். ஸோ இதுதான் மூணாவது டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் இல்லை ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வழியாக இதை பப்ளிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பப்ளிக் வந்து திரும்ப திரும்பி இது கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பப்ளிக் ஒன்ஸ் இது ஃப்ரீயாக ஒரு பணம் வருது அப்படின்றதுனால திரும்பி திரும்பி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் கடைசியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நான் ரிட்டர்மெண்ட் மணி. என்னடா நீ வந்து அட்வான்டேஜஸ்லேயும் நான் ரிட்டர்ன் மணி அப்படின்னு சொன்னேன், அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லேயும் நான் ரிட்டர்ன் மணி சொல்லிட்டு அது அதாவது பார்த்திங்கன்னா இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம பார்க்க முடியும். பப்ளிக் சைட்லேருந்து பார்த்தா பப்ளிக் வரக்கூடிய பணத்தை திரும்பி தர தேவையில்லை. ஸோ ஓகே இது நல்லாயிருக்கு, அட்வான்டேஜஸாக இருக்கும். ஆனால் பேங்க் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேங்க் இந்த பணத்தை கொடுக்குறாங்க, ஆனால் இந்த பணம் பேங்குக்கு இந்த பணம் வர்றது கிடையாது திரும்பி. ஸோ இது பேங்குக்கான டிஸ்அட்வான்டேஜில் இது போயிடுது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் மணியில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதாவது ஒரு எக்கனாமி வந்து டவுனில் இருக்கும்போது அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுது இந்த ஹெலிகாப்டர் மணியால், ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு நாட்டில் ஹெலிகாப்டர் மணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தப்படும். இப்போ ஹெலிகாப்டர் மணியில் என்ன தெரிஞ்சதுனால இன்னொரு டேர்ம் நான் சொல்கிறேன், அதாவது இது ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி தான், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்றது. இப்போ ஹெலிகாப்டர் மணி என்னன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ரிசர்வ் பேங்க்கில் சென்ட்ரல் பேங்க் வந்து மனத்தை பிரிண்ட் பண்ணி கவர்மெண்ட் தராங்க, கவர்மெண்ட் பப்ளிக்கிட்ட ஷேர் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வ் பேங்க்கில் சென்ட்ரல் பேங்க் ஒரு பையராக ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை மற்ற பேங்க்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸான கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் அசட்ஸ், கவர்மெண்ட் பில்ஸ் போன்ற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வாங்குவாங்க. அண்ட் வாங்குறதுனால இக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், இதனால் எக்கனாமிக் க்ரோத் ஆகும். ஸோ இதனால் மற்ற பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு வந்து லோன் தர முன் வருவாங்க ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்லேருந்து வரக்கூடிய மணி எல்லாமே திரும்பி தரக்கூடிய மணியாக இருக்கும். அதாவது இது எல்லாமே ரிட்டர்னபிள் மணி. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக ஹெலிகாப்டர் மணினா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் மணியை வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம தெரிஞ்சிருக்கு. ஸோ யூஸ் பண்ணலாமா அப்படின்ற உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃபார் அரவிந்த்.